எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஒன்று பார்க்க போகிறோம், கார பூந்தி. அதுக்கு தேவையான பொருள் வந்து கடலை மாவு நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். ஒரு கப் கடலை மாவு, ஒரு கப் கடலை மாவுக்கு கால் கப் அரிசி மாவு, அதுக்கு தேவையான உப்பு, பிளெயின் சில்லி பவுடர், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பிளெயின் சில்லி பவுடர். இதுக்கு வந்து பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், இதுக்கு பெருங்காயம், பெருங்காயம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப. பெருங்காயம் நிறைய போட்டால் நல்லா தான் இருக்கும். கடலை மாவுங்கிறதுனால நல்லாயிருக்கும் பெருங்காயம் போட்டால். இந்த மாவு வந்து நம்ம இட்லி பாதம், இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இதை கரைச்சிக்கணும். இது கூட இந்த காரா பூந்தியோட சேர்த்து பொரிக்கிறதுக்கு வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம இப்படி மாவை வந்து கரைச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிங்க. கரண்டியில் வச்சு தேய்ச்சோம்னா முத்து முத்தாக விழுணும், அந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. கட்டி இல்லாமல் எல்லாம் ஒன்று சேர இந்த திட்டம் போதும். நம்ம இட்லி மாவு பதம் இதுதான், இந்த திட்டம் போதும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு விழுலன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து கூட நீங்கள் தேய்ச்சி பார்த்துக்கலாம். இதுதான் கரெக்டான அளவு. இப்போ இதை ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இந்த மாதிரி இதை விட பெருசாக கூட சாரணீர் விற்கிது, நீங்கள் அந்தமாரி இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். திட்டமான ஹோல்ஸ் உள்ளதாக எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்குங்க மாவை மொண்டு ஊற்றி தேய்க்கிறதுக்கு. இப்படி மாவை மொண்டு இப்படி வச்சு இப்படி தேய்ச்சிங்கன்னா முத்து முத்தாக விழுந்துடும். அடுப்பு மிதமான தீயில் வச்சு பாருங்கள், நல்லா அழகாக வந்திருக்கு. மிதமான தீயில் வச்சு வேக வச்சுக்கிங்க. ரொம்ப தீ வச்சிங்கன்னாக்கா கருத்து போயிடும். நல்லா வெந்து கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம்.
எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். சலசலப்பும் அடங்கிடும், வெந்துருச்சு எல்லாம். இப்போ நம்ம காரா பூந்தி எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த எண்ணெயில் உங்களுக்கு எவ்வளோ வேர்க்கடலை பிடிக்குமோ நிறையா போடணுன்னாலும் நீங்கள் சரிக்கு சரி போட்டுக்கலாம். வேர்க்கடலையும் நம்ம இதில் பொரித்து அதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கணுன்னா ஒரு 10 பல் பூண்டு இந்த எண்ணெயிலையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கருவேப்பில் 1 கொத்து, பூண்டு 1 10 பல் நசுக்கி போட்டு இதில் போட்டு பொரித்து அதில் கலந்துட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வேர்க்கடலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், கரிஞ்சிராமல் பொரிக்கணும் இந்த மாரி. இப்போ இதையும் எடுத்துடலாம். நம்ம உங்களுக்கு வேர்க்கடலை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் இதில் காரம் தேவைன்னாக்கா பிளைன் சில்லி பவுடரை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் 1 பிஞ்சு சால்ட்டு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி இப்படி குலுக்கி ஒரு ஏர் கண்டெய்னரில் அள்ளி வச்சுக்கிங்க. எக்ஸ்ட்ரா காரம் ஃப்ளேவர்லாம் வேணும்னா நீங்கள் அதை மாதிரி பண்ணிக்கலாம். இது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதை மாதிரி நல்லா பொறிச்சு ஒரு ஏர் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப ஈஸியாக சுலபமாக வீட்லேயே செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. பாய்.